அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அக்டோபர் 8 நாள் புனித பெலாக்கியா அவருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். இவர் 14 நூற்றாண்டில் அந்தியோக்கியாவில் பிறந்தார். இவர் மார்க்ரெட் என்று மற்றொரு பெயராலும் அழைக்கப்பட்டார். மிகவும் அழகு வாய்ந்த பெண்ணாக திகழ்ந்தார். அந்தியோக்கியாவில் சிறந்த நடிகையாக இருந்தார். அப்போது பெலாக்கியா தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த நேரத்திலே ஒரு நாள் அந்தியோக்கியாவில் நடித்து கொண்டிருக்கும் போது குருவாக இருந்த புனித நானூஸ் இவரை கடந்து சென்றார். அவரை பார்த்த பெலாக்கியாவின் மனதில் ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட்டது. உடனே நடிக்கும் பணியை விட்டுவிட்டு நானூஸ் போதித்துக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி சென்று அவரின் மறையுரையை கேட்டார். அம்மறையுரையானது இவரின் மனதை மிகவும் பாதித்தது. அவர் மனமுடைந்து நானூஸ் அவர்களிடம் மனம் நொந்து அழுது தனது தேவைகளை பகிர்ந்தார். பின்னர் மனமாற்றம் பெற்று திருமுழுக்கு பெற்று தனது நடிகை பணியை விட்டுவிட்டு கடவுளுக்காக வாழ முடிவெடுத்தார். தன்னிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். பின்னர் எருசலேமிற்கு சென்று குகையில் வாழ்ந்த துறவிகளுடன் சேர்ந்து தானும் ஒரு துறவியாக வாழ்ந்தார். மிக கடினமான ஏழ்மையை தன் வாழ்வின் மனமாற்றத்திற்கு பின் வாழ்ந்தார். இவர் தன்னை போன்று வாழ்ந்த சில இளம் பெண்களின் வாழ்வையும் மாற்றி அவர்களையும் துறவு வாழ்வு வாழச் செய்தார். தங்களின் செயல்கள் வழியாக இறைவனை மட்டுமே முன்வைத்து வாழ்ந்தார். ஜெபம். வாழ்வை மாற்றுபவரே எம் இறைவா, தன்னுடைய அழகு, பணம், பொருள் அனைத்தையும் குப்பை என கருதி உம்மை பற்றி கொண்டு மனமாற்றம் பெற்று வாழ்ந்த புனித பெலாக்கியாவை போல நாங்களும் எங்களின் தீய செயல்களிலிருந்து மனமாற்றம் பெற்று எம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்காக வாழ உதவியருளும். ஆமேன்.